என் ரூமு சீல் வச்சுருக்கதா சொன்னாங்க. அப்புறம் செக்ரட்டரிகிட்ட பேசி திங்ஸ் எடுக்கணும்ட்டேன். சரிங்க சார், ஆள் அனுப்புகிறேன், திங்ஸ் எடுத்துக்கங்கன்றாங்க. எப்போ வெக்கேட் பண்ணுவேன்னு கேட்டாங்க. தீவாள் முடிஞ்சு வந்து வெக்கேட் பண்ணுறேன்னு சொன்னேன். அதாவது திருப்பரங்குன்றத்துக்கு போய் எல்லா சித்து விளாட்டும் விளாண்டாங்க. கம்பு வரிசை சலாம் எடுத்தாங்க, வணக்கம் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. தேர்தலும் பாட்டிவிட்டாங்களே. இப்போ இதே மாதிரி இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக வந்து அவங்களுக்கு தேர்தல் நடத்துறதுக்கு பயம், மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பாங்க. உளவுத்துறை ரிப்போர்ட்டு, இது முதலமைச்சர் எடப்பாடிக்கு தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். ஸோ தேர்தல் வராது. அப்படியே வந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீ எப்போ தேர்தல் வச்சாலும் நாங்கள் சந்திக்க தயார், நாங்கள் பின்வாங்க போவதில்லை. மெயினாக வந்து எங்களுக்கு எதிரி திமுக, அதுக்கடுத்து அண்ணாதிமுக, துரோக ஆட்சி, இந்த ரெண்டு இதையும் எதிர்த்து தான் எங்கள் பிரச்சாரம் இருக்கு. அமைச்சர் உதயகுமார் வந்து எங்களை பலியட ஆக்கிட்டார்னு சொல்கிறாரா? எந்த விதத்தில் சொல்கிறான்னு புரியல. அதாவது நாங்கள் வந்து 18 எம்எல்ஏக்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சரை மாற்றணும்னு சொல்லி கவர்னர்கிட்ட மனு கொடுத்தது உண்மை. அதுக்கு எம்எல்ஏ பதவி பிடிக்கிறீங்க, சட்டத்தை தவறாக பயன்படுத்திருக்கீங்க, மேல்முறையீடு போனால் நிச்சயமாக அதில் நாங்கள் வெற்றி பெறுவோம். உங்கள் நேரம் நாங்கள் மேல்முறையீடு போகலன்னு முடிவெடுத்திருக்கோம், மக்கள் மன்றத்தை சந்திக்கலாம்னு முடிவெடுத்திருக்கோம். அந்த மக்கள் மன்றத்தில் யார் பலிகடா ஆனாங்க ஆக போகிறாங்கன்றத மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. இடைத்தேர்தலை முதல் நடத்துங்க. இந்த டிடிவி தினகரன் விட்டால் இந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை, இவர் நின்றால் தான் அந்த தொகுதியில் ஜெயிக்க முடியும் அப்படின்லாம் அன்னைக்கு சொன்னார். அன்னைக்கு உள்ளே இருக்கிற அந்த கோபமான குணம் அவருக்கு உதயகுமாருக்கு தெரியலையா? அன்னைக்கு இவங்ககிட்ட பவர் இருந்துச்சு, அன்னைக்கு இந்த மாதிரி பல்ட்டு அடிச்சிங்க. இன்றைக்கி இவங்ககிட்ட பவர் இல்லை, எதையும் பேசலாம்னு பேசுகிறீங்க. பேசினா கூட ஒரு சில காலம்தான் பேச முடியும். உங்களுக்கு எவ்வளவு நாளும் பவர் இருக்கோ அந்த பவர் இருக்க வரைக்கும் பேசுவீங்க. உங்களுக்கு பவர் போச்சுன்னு வச்சுக்க, ஆர்கே நகர் ஃபார்முலா வந்துடும். தொப்பி சின்னத்துக்கு எப்படி 33 மந்திரிகள் முதலமைச்சர் உட்பட அண்ணன் டிடிவி தினகரன் வாழ்த்துனாங்களோ அதே வாழ்த்து இவங்களுக்கு பவர் போன பிறகு வரும். அப்போ கேளுங்க, நான் சொல்கிறேன் இந்த உதயகுமாரை பற்றி. நல்ல கேள்வி. பொதுச் செயலாளர் பாவா சிறையில் இருக்காங்க. அதிகாரம் எடுப்பதற்கு துணை பொதுச் செயலாளருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் துணை பொதுச் செயலாளர் நேற்று அறிக்கை விட்டுருக்காரு. வர்ற 9ஆம் தேதி என்னமோ சின்னமாவை பார்க்குறதுக்கு அனுமதி கிடைக்குது. போய் இது விஷயமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது மெயின் அது விஷயமாக தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், பண்ணிட்டு வருவோம் நாங்கள். இது என்ன புது கேள்வியை கேட்குறீங்க? எங்காலையிலையும் வரட்டி விட்டுருவீங்க. உங்களுக்கு இருக்கிற சிறப்பாக தான் எங்க 18 பேர் நாங்கள் பழைய ஆளுக்கு தாங்க போட்டி ஓடுவோம். இதில் எங்களுக்கு என்ன ஒரு சிக்கல், இந்த அரசா இந்த மைனாரிட்டி அரசை பார்த்து பயம்டா? நாங்கள் அப்பீலுக்கு போகணும்னு சொன்னது நோக்கமே, நாங்கள் இடைத்தேர்தல் அனௌன்ஸ் பண்ணி வேட்புமனு தாக்கல் பண்ண போகும்போது எங்கள் சட்டமன்ற தொகுதியினுடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இந்த அரசு பேச்சை நம்பி எங்கள் நாமினேஷனை வித்ட்ரா பண்ணிடக்கூடாது, ரைட்டா? அதில் ஒரு பொடி வைப்பாங்க, என்னை வித்ட்ரா பண்ணிட்டா நான் கோர்ட்டுக்கு தான் போய் அதை நிறுவனமாக்க முடியும். அதுக்குள்ளே எலெக்ஷனை வச்சு யாரோ வரன்ட்டு போயிடுவேன். 3 வருஷம் அப்புறம் நாங்கள் எம்எல்ஏவும் இருக்க முடியாது, போட்டியும் போட முடியாது. இந்த ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நாங்கள் நிச்சயமாக சின்னம்மா பொதுச் செயலாளர்கிட்ட கேட்டு துணை பொதுச் செயலாளர் மூலியமாக இந்த ஒரு கிளாரிஃபிகேஷனை நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் வாங்குறதுக்கு உண்டான பிளானை நிச்சயமாக பண்ணுவோம். பண்ண பிறகு 18 பழைய எம்எல்ஏக்கள் போட்டி போடுவோம், 18 கூட 2 திருவாரூர் திருப்பரங்குன்றத்துலேயும் போட்டி போடுவோம். போட்டி போட்டு 20லேயும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றியை பெறும்ன்றதை இறுதியாக நான் சொல்கிறேன். உச்சநீதிமன்றத்தில் நிறையா வழக்கு தேங்கி நிற்குது. இந்த காலகட்டத்தில் எங்கள் வழக்கை மட்டும் விரைந்து சொல்வதற்கான வாய்ப்பு இல்லைன்றதை நான் முடிவெடுத்து தான் அதை வித்ட்ரா பண்ணிக்கிட்டு மக்கள் மன்றத்தை சந்திக்கலாம்னு முடிவெடுத்திருக்கோம். இந்த துரோகாட்சியினுடைய அவலத்தை மக்கள்கிட்ட சொல்லுவோம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்ற புரட்சித் தலைவர் சொல்லியிருக்காரு. அந்த தீர்ப்பு மக்கள்கிட்ட இருந்து வருவரை நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம். எல்லாமே சினிமா என்று அவர்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார். அவர் வரட்டும், படத்துக்கே சர்க்கார்னு பேர் வச்சா அவ்வளவு அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை வழங்கப்படுகிறது என்றால் சர்க்காரிலே இருந்து ஆட்சி செய்கிறவர்களுக்கு எவ்வளவு முன்னுரிமை வழங்கப்படும்? ஆவிக்கொடி பறக்கும். 2019 பாராளுமன்றத்தில் கொடி பறக்கும், அதுக்கு 2019 மேலே எப்போ
உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் அப்ப கொடி பறக்கும். படத்துக்கே சர்க்கார்னு பேர் வச்சா அவ்வளவு அவர்களுக்கு ஆனா என்னன்னா, கமலஹாசன் போன்றவர்கள் ஒரு கருத்தை சொல்றாங்க. கமலஹாசன் போன்றவர்களுக்கு கூட்டம் தான் தெரியும், கும்பிடுவது தெரியாது. எஸ்வி சேகருக்கு என்னாச்சு, எஸ்வி சேகருக்கு என்னாச்சு, எஸ்வி சேகருக்கு என்னாச்சுன்னு கேக்குறவங்க இன்னைக்கு வைரமுத்துக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல, கண்டிக்காதது ஏன்னு கேக்குறேன். அப்போ ஃபேஸ்புக்கில் போட்டதை கண்டிப்பீங்க, ஃபேஸுக்கு ஃபேஸ் நேராக குற்றம் செய்தால் நீங்கள் கண்டிக்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? கமலஹாசன் போன்றவர்களுக்கு கூட்டம் தான் தெரியும், கும்பிடுவது தெரியாது. கமலஹாசன் போன்றவர்களுக்கு கூட்டம் தான் தெரியும், கும்பிடுவது தெரியாது. சீமானை நம்ம கண்டுபிடிச்சதே லேட்டு. இந்த கேன்சர்களை எல்லாம் முத ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சிடணும். ஃபோர்த் ஸ்டேஜ் ஃபிஃப்த் ஸ்டேஜ்னு போனால் ரொம்ப கஷ்டம். சீமானையாவது நம்ம லேட்டாக கண்டுபிடிச்சிட்டோம். புத்திசாலி சொல்ற பொய்ய கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சீமான் சொல்ற பொய் பாவம் தான், ஆமகரின்ற லெவலுக்கு இறங்கிடுச்சு, நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. பட் திருமணன் காந்தி அந்த நிலைமைக்கு வருவார், ஆனால் நாள் எடுக்கும். பட் அவர் அந்த காணொலியில் பேசினதை மட்டும் சொல்றேன். அண்ணா இவனுங்கெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஃப்ராடு பசங்கண்ணா. அதனால்தான் நாம் தமிழர்ல கடைசி பையன் வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு வக்கரம் பிடிச்சவனாகவே இருக்கான். ஒரு கட்சியின் தலைவர் அவர் எவ்வளவு அநாகரிகமா இருக்காரு பாருங்க. அப்படிதான் சீமான் மேடையில் பேசியிருக்கிறார், இது வந்து பெரியார் பூமியா, நீ காமி, ஓ ஆளு சில எதுவும் இருக்காதுன்னு சீமான் பேசியிருக்கிறார். சீமானுடைய ஆவணத்தில் இருக்கிறது, திராவிடம் எங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்க, தந்தை பெரியார்னு பேர் சொல்ல பயம், அதனால அந்த ஆவணம் ஃபுல்லா என்ன எழுதி வச்சிருக்காங்க. நீ மஞ்சப்பையோட தான் வந்த சினிமால, படம் இயக்குனப்பையும் மஞ்சப்பையோட தான் இருந்த. இன்னைக்கு அரசியலுக்கு வந்தியா, அன்னைக்காரதாங்க. எது திருட்டுத்தனம், எது திருட்டுத்தனம், யாரு காசு நீ காருவாங்க. சீமான்னா கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியுது எப்படி கத்துறாரு. ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு தெருமுனை கூட்டங்களை கூட நாம் தமிழர் கட்சி போட்டுக்கொண்டதா இருக்கு. சீமான் பாஜகவை விட ஒரு மோசமான ஓட்டு வங்கி ஏன் நாம் தமிழருக்கு இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு ஒரு 1% 1.5% கூட ஓட்டு வாங்க முடியல அப்படின்னா பச்சை பொய் எல்லாமே. கொஞ்சமாவது உண்மையை வைக்கணும். ஏன்னா மக்கள்னா மெஜாரிட்டி பீப்புள் முட்டாள் கிடையாது. ஈழம் செய்த துரோகம் ரெண்டு இருக்கு. விபி சிங்கை அடுத்த முறையும் பிரதமராக வர ஆக விடாமல் தடுத்தது, அது எவ்வளவு பெரிய நஷ்டம் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும். அன்னைக்கு நீ மட்டும் நீங்க ராஜீவ்காந்தியை கொல்லாம விட்டுருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பச்சை துரோகத்தை அந்த ஈழ போராட்டம் தமிழக மண்ணுக்கு செய்திருக்கிறது. நீங்க நானும் பார்த்துட்டே இருக்கேன் 2009 இருந்து. எதற்கு எடுத்தாலும் தமிழ்நாடு துரோகி, தமிழ்நாடு துரோகி, தமிழ்நாடு துரோகி. என்ன தமிழ ரெண்டு பேர் சண்டை போடுறான் சார், அந்த சண்டையை நிப்பாட்டுறது அந்த ரெண்டு பேர் நினைச்சாதான் நிப்பாட்ட முடியும். மூணாவது வருத்தம் எப்படி நிப்பாட்டுவான்? நிப்பாட்ட சொன்னா நிப்பாட்ட மாட்டேங்கிற. எப்படி இவர் வந்து எப்படி நிப்பாட்டுவார், நாங்க எப்படி நிப்பாட்ட முடியும்? நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சதுனால எவனுமே கண்டுக்கல, எவனுமே அப்ப விட்டாங்க. உடனே சீமான வந்து வண்டியில ஏறாரு, நீ பெரியார் மேல கை வச்சுனா நானும் திட்டுவேன். முத கை வைக்க கை வைப்பேன்னு சொன்னதே அந்தாள் தான். இதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. சொல்றான் அந்தாள் மேடையில், கனவு காணாத, எல்லாரும் டாக்டர் ஆகி என்ன ஆக போற, எல்லாரும் கலெக்டர் ஆகி என்ன, இது இருக்கு, இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு. உன்னிடம் வாக்குரிமை இருக்கும் ஒரே காரணத்தால் உன்னை மனிதராக மதிச்சு இந்த நாட்டில் பேசி தொலைய வேண்டி இருக்கிறது. எங்களை பார்த்து நீ கத்துக்கணுமா, உங்களை பார்த்து நாங்க கத்துக்கணுமா? சீமான் சொல்ற போய் பாவம் தான் ஆமகரின்ற லெவலுக்கு இறங்கிடுச்சு.